रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिताय वदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयाना आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहा भक्ताङ्गेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदंशी षटकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवळिदिनाडेन्ड्रुं तेन्कुरुहूरेन्ड्रुं मर्विनियवन्पुरुणलेन्ड्रुं அருமறைகளந்தாதிசெய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா பாண்டிகளும் சோழி முதலரங்கர் வன்புகழ் மேலான்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பன் முயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாச முனீந்திரவம் சேதிராடப்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளித்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சீர சூரியுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாச்சாரிய கவிதார்த்திக கேசரி वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षटकोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं सठारिनामानमहं प्रपद्ये मायकूता वामना என்பதாக ஆரம்பிக்கும் திருவாய்மொழி எட்டாம் பத்திரே ஐந்தாம் திருவாய்மொழி இப்பொழுது நாம் அனுபவிக்கப் போகிறோம் எட்டாம் பத்திரே மொத்தமாக நாம் பார்த்தோமானால் ஆழ்வார் அரற்றுகிறார் அப்படிங்கிறதா இருக்கு பூர்த்தியாக குறிப்பாக ஒரு நாள் காணவாராயே என்பதாக ஒரு நாளாவது அடியனுக்கு அனுகிரகம் செய்ய வேணும் இந்த மாம்ச சக்ஷுஸ்னாலே உன்னை காணும்படியாக நீ அனுகிரகம் செய்ய வேணும் என்பதாக பலவிதமாக பிரார்த்திக்கிறார் ஆழ்வார் இந்த திருவாய்மொழியும் அதுதான் மாயக்கூத்தா வாமனா என்று ஆரம்பித்து வாசத்தடம் போல் வருவானே ஒரு நாள் காண வாராயே என்றுதான் சாதிக்கிறார் ஆனால் போன திருவாய்மொழியிலே திருச்சிற்றாற்றங்கரை எம்பெருமானை சேவித்த போது ஆழ்வார் பரம சந்திருப்தராக பரம சந்துஷ்டராக எழுந்துள்ளியிருந்தார் என்பதாக தெரிகிறது கடைசி பாசுரத்திலே தேனை நண்பாலை கண்ணலை அமுதை என்றெல்லாம் கொண்டாடுகிறார் பரமபோக்கியனாக பெருமாளே அனுபவித்த மாதிரி பேசுகிறார் திருச்சிற்றாறு எங்கள் செல் சார்வே என்கிறார் அதாவது ஆழ்வார் இருந்த இடத்திலே திருச்செங்குன்றூர் திருச்சிற்றாற்றெம்பெருமான் வந்து சேவை சாதிக்க அவன் இருக்கக்கூடிய இடம்தானே நமக்கு பரம பிராபியமான ஸ்தலம் அங்கே நாம் போய் எம்பெருமானை அனுபவிக்க வேணும் என்பதாக சாதித்தார் ரொம்ப திருப்தியாக சாதிக்கிற பாசுரங்கள் பல பாசுரங்கள் இருக்கின்றன அப்படி இருக்கும்போது இப்ப மறுபடியும் புலம்புகிறார் அப்படின்னு வருகிறது திருச்சிற்றும் திருச்செங்கன்றூரில் திருச்சிற்றார் அதனுள் கண்ட அத்திருவடி என்னும்
திருச்செய்ய கமல கண்ணும் செய்வாயும் செவ்வடிவும் செய்ய கையும் திருச்செய்ய கமல உந்தியும் செய்ய கமல மார்பும் செய்ய உடையும் திருச்செய்ய முடியும் ஆரமும் படையும் திகழ என் சிந்தையுளானே. ஆச்சரியமான திருமேனியோடு கூட, ஆச்சரியமான திவ்ய பீதாம்பரத்தோடு கூட, முடியும் ஆரமும் படையும் திகழ சகல ஆயுதங்கள் சகல ஆபரணங்கள் எல்லாவற்றோடையும் கூட எம்பெருமான் தன்னுடைய கிரீட்டம் முதலானதெல்லாம் தெரியும்படியாக சகல திருமேனி சௌந்தரியத்தோடு கூட என் சிந்தையுளானே அப்படிங்கிற அந்த திருவடியான எம்பெருமான் என் மனசுக்குள்ளே அப்படியே இருக்கிறான் அப்படின்லாம் சாதிக்கிற. இப்படியெல்லாம் சாதித்து சந்திருப்தராக சந்துஷ்டராக இருந்த ஆழ்வார் இப்பொழுது மறுபடியும் ஒரு நாள் காணவாராயே அப்படின்னு ஏங்கி ஏங்கி கூப்பிடுகிறார். கடிதேர் கண்ணி பெருமானே என்றென்று ஏங்கி அழுதக்கால் அப்படின்னு வரும் பின்னாடி. ஏங்கி அழுது கொண்டே கூப்பிடுறார். இது எதனாலே அப்படின்னு கேட்டா அதுக்கு பிள்ளான் பதில் சொல்றார். திருச்சிற்றாற்றங்கரை எம்பெருமான் சேவை சாதித்தான். உடனே ஆழ்வாருக்கு திருச்சிற்றார் எங்கள் செல் சார்வே என்பதாக அங்கே போய் அந்த எம்பெருமானை நன்கு அனுபவிக்க வேணும். ஏதோ ஒரு தடவை எம்பெருமான் சேவை சாய்ச்சா மின்னல் போல சேவை சாய்ச்சா மாதிரி போறாது. அதனால இப்படி அந்த தாமரை தடாகம் இருந்த திருச்செங்கன்னூரில் திருச்சிற்றாறு ஏற செல்ல வேணும் என்று மனோரதித்து போக உத்தியோகித்தவர். இங்கிருந்து அங்க போகணும், போய் எம்பெருமானை அனுபவிக்கணும், அனுபவித்துக் கொண்டே இருக்கணும் அப்படின்னு தான் ஆழ்வாருக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அவரால் போக முடியல. ஏன் போக முடியல ஆழ்வாராலே என்றால், எம்பெருமானை காணப்பெறாத விடாயின் மிகுதியால் போக க்ஷமரன்றியே நான் வர க்ஷமன் ஆகிறளே நீ வாராய் என்று அந்த தாமரை தடாகத்தை கூப்பிட்டழைக்கிறார். எம்பெருமானை பார்க்கணும் போகணும்னா போக முடியாத அளவு இவருக்கு அத்தனை பிரிந்த துக்கமே அவ்வளோ இருக்கான். காணப்பெறாத விடாயின் மிகுதி, எம்பெருமானை பார்க்கவில்லையே அப்படிங்கிற விடாய் ஒரு தாகம், அது அதிகமான அளவிலே அதனாலேயே போக முடியல. நல்ல பசியோட இருக்கான்னு ஒருத்தன் வச்சுப்போம், வாங்கிட்டு போய் நீ இங்கிருந்து அரை கிலோமீட்டர் தள்ளி போனேன்னா அங்க ததியாராதனை கிடக்கும் அப்படின்னா அவனால அந்த அரை கிலோமீட்டர் கூட நடந்து போக முடியாமல் பசியில துடிக்கிற வேண்டும். போய் நீ அரை கிலோமீட்டர் தள்ளி போனா ததியாராதனையில் நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னா பிரயோஜனம் இல்லையே, அவனால போக முடியாதே. அந்த மாதிரி ஆழ்வாருடைய ஒரு பிரிவு துக்கம் அப்படிங்கிறது அவரால எந்த பிரவர்த்தியுமே செய்ய முடியாது அப்படின்னு இருக்கும்போது இங்கிருந்து சிற்றாறு போய் அங்கே எம்பெருமானை சேவித்து இவருடைய தாபத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால் அது முடியாம இருக்கிறபடியினாலே ஆழ்வார் என்ன சொல்றார், நான் வர க்ஷமனாகிறேன் நீ வாராய் என்று அந்த தாமரை தடாகத்தை கூப்பிட்டழைக்கிறார். எம்பெருமானே என்னால வர முடியல, நீ எனக்காக வந்து அருள் செய்ய வேணும், உன்னுடைய கருணையினாலே எனக்கு வந்து சேவை சாதிக்க வேணும் என்று ஆழ்வார் கூப்பிட்டு அழைக்கக்கூடியதாக இந்த பாசுரங்கள் இப்பொழுது இருக்கின்றன. இதில் முதல் பாசுரம் பார்க்கலாம். இதனால என்ன தெரிந்ததுன்னா, முதல்ல எம்பெருமானை நாம் கூப்பிட வேணும், எம்பெருமானை நாம் அபேட்சிக்க வேணும், கூப்பிட்டால் அபேட்சித்தால் பிரார்த்தித்தால் அவன் பரம் கொடுப்பான். அபேக்ஷா சாபேட்சத்துவம் அப்படின்னு சொல்றான், நம்மளுடைய அபேட்சையை எதிர்பார்க்கிறான் எம்பெருமான். இதே ஒரு விதத்திலே ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே அப்படிங்கிற ஒரு பிரமாண வசனத்தாலே சுவாமி தேசியன் அடிக்கடி சாதிப்பார். நாம் எல்லாம் பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கணும், அதான் சரணாகிதி, பிரார்த்தனா சரணாகிதி, அதாவது நம்மளுடைய பரத்தை ஒப்படைத்து பெருமாளிடம் பிரார்த்திக்கணும். அதை எம்பெருமான் எதிர்பார்க்கிறான். ஏன் பிரார்த்திக்காமலே பரம் கொடுக்க கூடாதோ எம்பெருமான், அந்த அளவு கருணை இல்லாதவனா, பிரார்த்தித்தால் தான் பலன் கொடுப்பான் அப்படின்னா கருணை கொஞ்சம் குறைஞ்சிருது, பிரார்த்திக்காமலேயே பலன் கொடுப்பான் அப்படின்னா கருணை ஆச்சரியமாக இருக்கு. அப்படி மகா கருணாவானான எம்பெருமானை இவன் பிரார்த்திக்காமலேயே கொடுப்பான், அந்த அளவு மகா கருணாவானான எம்பெருமானை பிரார்த்தித்தால் தான் கொடுப்பான் எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வருது. தேசியன் பார்த்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க நிறைய பேர். சுவாமி தேசியன் ஒரே பதில், அழகான பதில் ஒன்று சொல்றார், நான் சொல்லலப்பா சாஸ்திரம் சொல்றது, ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே அப்படின்னு. எம்பெருமானே அதை எதிர்பார்க்கிறானோ, இல்லாட்டா பலன் கொடுக்கறதா இருந்தா எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாமே, யார் கேட்காம இருக்காளோ அவளுக்கெல்லாம் தாராளமா கொடுக்கலாம்,
கேட்காதவாளுக்கு கொடுக்கலன்னா இங்க கேட்காதவா தான் நிறைய பேர் கேட்கறவா ரொம்ப குறவு. அதனால யார் பிரார்த்திக்காதவாளோ அவளுக்கு கொடுக்கணும்னா நிறைய பேருக்கு கொடுக்கலாமே. ஆனால் எம்பெருமான் என்ன பண்றான், ஒரு நியமம் வச்சுட்டு இருக்கானோ. என்ன கேட்டா, எங்கிட்ட வந்து கேட்டால் அதையே வியாஜமாக வச்சு கொடுத்துட வேண்டியது அப்படின்னு. உபாயம் பண்ணாட்டா கூட பரவாயில்ல, என்னை பிரார்த்தித்தால் அதை வியாஜமாக வைத்து அவன் பண்ணாத உபாயத்துக்கும் பண்ண பலனை கொடுக்கறது. எப்பவுமே உபாயம் பண்ணா ஒரு பலன் கிடைக்கும். சாஸ்திரத்தில் பார்த்தோம்னா பக்தி யோகம் பண்ணா மோட்சம் கிடைக்கும். ஆனா பக்தி யோகம் பண்ணாதவாளுக்கும் மோட்சம் கொடுக்க பெருமாள் தயாரா இருக்கான். ஆனா யாருக்கு கொடுக்கறது, நான் எல்லாருக்கும் கொடுத்துடலாமான்னா வந்து பிரார்த்திக்கட்டும், சரணாகிதி பண்ணட்டும், என்னால பக்தி யோகம் பண்ண முடியலன்னு ஒத்துண்டு எனக்கு பலன் கொடு கேட்கட்டும், கொடுத்துடலாம். அதையே சாக்கு வச்சு கொடுத்துடலாம், எந்த பலனை பக்தி யோகத்தினுடைய பலனை கொடுத்து விடலாம் அப்படின்னு இருக்காங்க. அதனால சுதந்திரனான எம்பெருமான் தானே சுதந்திரமாக இப்படி ஒரு திட்டத்தை வச்சிருக்கான், ஒரு சாக்கு இருந்தா போறோம் கொடுத்துடலாம் அப்படின்னு உபாயத்தை எதிர்பார்க்காமல். அதனால இப்பவும் உபாயத்தை எதிர்பார்க்காம தான் பெருமாள் கொடுக்கறான், ஆனால் ஒரு சாக்கு வச்சுட்டு பெருமாள் கொடுக்கறான். இது பெருமாளே வைத்து கொண்ட ஒரு வியாஜம். இது என்ன, பெருமாள் சுதந்திரான் அப்படின்னாலே அதனாலே அவனுக்கு அது தோஷமாகாது. இப்பவே இன்னொருத்தருக்கு அடி பணிந்து ஏதாவது சொன்னாதான பிரச்சனை, அது இல்ல. பெருமாளே இப்படி வைத்து கொண்ட ஒரு வியாஜம். இது எப்படி தெரிஞ்சதுன்னா சாஸ்திரத்திலேருந்து தெரியுது, சாஸ்திரத்துல அழகா சொல்லியிருக்கு இது. அதனால இதுல ஏதாவது கேள்வி வந்தா சாஸ்திரத்துல கேள்வி கேட்கும். அதாவது மனுஸ்மிருதியில சொல்ற மாதிரி அழகா என்ன சொல்றான்னு கேட்டானா, சாஸ்திரத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்கோ, அதுக்கு ஏத்த மாதிரி தர்க்கவாதம் பண்ணுங்கிற மனுஸ்மிருதியில. தர்க்கவாதத்தை முதல்ல வச்சுண்டு அதுக்கேத்த மாதிரி சாஸ்திரத்தையே விளைக்காதுங்க, சாஸ்திரத்தை பிரதானமா வச்சுக்கோங்கோ, அதுக்கேற்ற மாதிரி தர்க்கவாதத்தை பண்ணா புரியும். இப்ப சாஸ்திரத்தை பிரதானமா வச்சுண்டா பெருமாள் வந்து ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே அப்படின்னு சொல்லியிருக்க அப்படின்னாலே பெருமாள் நாம் அபேட்சித்தால் தான் பலன் கொடுப்பான். இப்ப இதுல தர்க்கவாதம், ஏன் அபேட்சித்தால் தான் பலன் கொடுப்பான், அபேட்சிக்காமலே ஏன் பலன் கொடுக்க மாட்டானா எம்பெருமான், மாட்டான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்ப இதுல தர்க்கவாதம், அப்படியானா அவனுக்கு கருணைக்கு குறைவு வராதான்னா ஒரு காலம் குறைவு வராது. ஏன்னால் அபேட்சித்தா எந்த பலனை கொடுக்குறான்னா பக்தி யோகம் பண்ணா எந்த பலனோ அந்த பலனை இந்த ஒரு சாக்கு வச்சுட்டே கொடுக்குறான், சாதாரண சாக்கு வச்சுண்டு பிச்சைக்காரனுக்கு 10,000 ரூபா போடுற மாதிரி. இது ரோட்ல தெருவுல இருக்க பிச்சைக்காரனுக்கு யாராவது 10,000 போடுவாள், 10,000 இங்க டொனேஷன் கனேஷன் கம்பீரமா கேட்டுன்னு வந்தா கொடுப்பா. தெருவுல இருக்க பிச்சைக்காரனுக்கு 10,000 போடுவாளா, போட்டா என்ன அர்த்தம்னா அந்த அளவு இது இருக்கு, கருணை இருக்கு, என்ன அர்த்தம். அந்த மாதிரி ரீதியில பெரிய பலனை பெருமாள் நமக்கு கொடுக்குறோன்னா அப்படி கருணை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், நம்ம கேட்டதே வியாஜமாக வைத்துக் கொண்டு அப்படின்னு. அதனாலே பெருமாளானவன் அபேக்ஷா பிரதீக்ஷன் என்பதாக சொல்லியிருக்கு. அந்த சாஸ்திரம் சொன்ன ரீதியில இங்க அழகா தெரிகிறது. ஏன்னா ஆழ்வார் கூப்பிடுகிறார், கூப்பிட்டால்தான் பெருமாள் வருவான் என்கிற குணத்தை புரிந்து கொண்டு ஆழ்வார் கூப்பிட்டு அழைக்கிறார் என்பதாக இங்க இருக்கு. இந்த முதல் பாசுரம், மாயக்கோத்தா வாமனா வினையேன் கண்ணா கண்கை கால் தூய செய்ய மலர்களா சோதி செவ்வாய் முகிழதா காயல் தாமத்திருமேணி தன் பாசடையா தாமரணீள் வாசத்தடம் போல் வருவானே ஒரு நாள் காணவாராயே. எம்பெருமானை பார்த்து ஒரு நாள் காண நாம் பார்க்கும்படி வாராயே என்று கூப்பிடுகிறார். எம்பெருமானே மாயக்கூத்தா ஆச்சரியமான திவ்ய ஜேஷ்டிரங்களை உடையவனே, வாமன பெருமானே அடியனுக்காக திரு கண்ணபிரானாக அவதாரம் செய்தவனே, உன்னுடைய திருக்கண்கள் திருக்கைகள் திருக்கால்கள் எல்லாம் ஒரு சிவந்த மலர்களாக அழகாக இருக்கின்றன. அதாவது எம்பெருமானே நீ ஒரு தாமரைப்பூ வாசத்தடம் போல் வருபவன், ஒரு குளமே தாமரைப்பூ நிறைந்த ஒரு குளமே நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி குளிர்ச்சியான குளம் நம்மை நோக்கி நடந்து வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நடந்து வரக்கூடியவன். அப்பொழுது நீ நடந்து வரும்பொழுது உன்னுடைய திருக்கண் திருக்கை திருக்கால்கள் எல்லாமே அந்த குளத்திலே இருக்கக்கூடிய சிவந்த புஷ்பங்கள் போல இருக்கின்றன. உன்னுடைய சோதி செவ்வாய் பிரகாசிக்கிற சிவந்த வாயானது அந்த புஷ்பத்தினுடையிலே முகிழ் இருக்குமே பூ மொட்டு அதை போல இருக்கின்றன. உன்னுடைய சாயல் சாம திருமேனி அப்படின்னு சிவந்த திருமேனியானது த
தன் பாசடையா அப்படின் பச்சை இலையாக இருக்கின்றன. இப்படியாக பூக்களும் பச்சை இலைகளும் முகிழ்களும் எல்லாம் நிறைந்த ஒரு தாமரைப்பூ வாசத்தடம் போல் குளம் போலே எம்பெருமான் வரக்கூடியவன். இப்படிப்பட்ட எம்பெருமானை நீ வரக்கூடியவனாயிற்று, எனக்காக நீ வரவேண்டாமா என்பதாக பிரார்த்திக்கிறேன். இங்க அழகான ஒரு கற்பனை, ஆழ்வாருடைய ஒரு ஆச்சரியமான ஒரு உபமானம், வாசத்தடம் போல் வருவானே அப்படின்னு. பொதுவாக வாசத்தடம் போல் இருப்பானே அப்படின்னு தான் நம்ம பார்த்துருவோம். குளம் மாதிரி எம்பெருமான் இருக்கக்கூடியவன் அப்படின்னு பல இடங்களில் பாடியிருக்கான் ஆழ்வார்கள். தேசியம்லாம் பல இடத்துல சாதிச்சிருக்கான். எப்படி குளமானால் நம்முடைய தாபங்கள் எல்லாம் தீருமோ அந்த மாதிரி எம்பெருமானை ஆசைத்தால் நம்முடைய தாபங்கள் எல்லாம் தீரும். குளம் போல குளிர்ச்சியாக இருக்கக்கூடியவன், குளத்திலே புஷ்பங்கள் போல எம்பெருமானுடைய திருக்கண்கள் திருக்கைகள் எல்லாம் இருக்கின்றன. இப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இப்ப வாசத்தடம் போல் வருவானே அப்படிங்கிற அழகா தாமரைப்பூ இருக்கக்கூடிய, தாமரைப்பூக்கள் இருக்கக்கூடிய நல்ல குளிர்ந்த ஒரு தடாகமானது அதுவே நடந்து வந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நாம குளத்தை தேய்ச்சி போட வேண்டாம், கூடவே நாம இருக்கிறதுக்கு நடந்து வரதா ஒரு கற்பனை ஒன்று பண்ணி பார்ப்போம். அப்ப எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எம்பெருமான் வரக்கூடியவனாம். அவன் ஏழினான்னா அந்த மாதிரி நம்மளுடைய தாபத்தை தீர்க்கும்படியாக வரக்கூடியவனாம். அடா தாமரை நீள் வாசத்தடம் போல் வருவானே அப்படின்னா வரும் சுபாவனே அப்படின்னு அர்த்தம். உனக்கு இந்த சுபாவம் ஆயிற்றேப்பா, நீ சாதாரணமாக வரக்கூடியவனாயிற்றே, நீ வரவேண்டாமா எனக்காக? எப்படி வரக்கூடியவன் அப்படின்னா, வாமனா வினையேன் கண்ணா, நீ வாமனா அவதாரம் எடுத்தாயே, வாமனாவதாரம் எடுத்து பூமியில எல்லாருக்கும் சேவை சாதித்து அந்த ஆச்சரியமான திருமேனியோடு கூட மகாபலியோட சக்கரவர்த்தி, மகாபலி சக்கரவர்த்தியினுடைய யாகசாலைக்கு போய் அங்கிருந்து திருக்கிரம அவதாரம் எடுத்து உலகத்துல எல்லா இடத்துக்கும் போனவன் ஆயிற்று. அப்ப தாமரணியில் வாசத்தடம் போல் வருவானே, அப்ப எம்பெருமான் வாமன பெருமானாக அவதாரம் பண்ணி நடந்து வருவதை பார்த்த எல்லார்களும் எத்தனை ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் மனசுல இருக்க சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்து, அவர்கள் மனசுல இருக்க தாபங்கள் எல்லாம் தீர்ந்தது. இப்படிதானே பார்க்கிறோம். அதே மாதிரி வினயேன் கண்ணா, நீ கிருஷ்ணாவதாரம் எடுத்த போதும் அங்கேயும் நீ நடந்து வருகிற அழகையை பார்த்து எத்தனை பேர் சந்தோஷப்பட்டார்கள். மதுரை நகரத்திலே கண்ணன் பட்டண பிரவேசம் பண்ண அதை பார்த்து எத்தனை பேர் சந்தோஷப்பட்டார்கள். மாடி மேய்த்த கண்ணன் திருப்பி வரும்போது கோகுலத்திலே எத்தனை பேர் பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். அப்போதெல்லாம் தாமரை தடம், தாமரை நீள் வாசத்தடம் போல் வருவானே என்பதை சத்தியமாக்கினவன் நீ. ஓ, அவ்வளவு விஷயம் இருக்கா பெருமாள் சொல்ல, அவ்வளவும் நீ பார்த்தீரா அப்படின்னா, நான் அப்பெல்லாம் சேவிக்கலையே. வினயேன் கண்ணா, நான் வினயேன், நான் மகா பாபியானவன், வாமனாவதாரத்தையும் சேவிக்கல கிருஷ்ணாவதாரத்தையும் சேவிக்கல, அதனாலே எனக்காக வரவேணும் என்பதாக சொல்ற. இங்க வாமனனாகவும் ஸ்ரீ வசுதேவர் திருமகனாகவும் வந்து திரு அவதாரம் பண்ணி ஆச்சரியமாய் தரிசனீயமான திவ்ய சேட்டிதங்களை பண்ணுகிறது அடியேனுக்காக வென்றோ, பின்னையும் நான் பாக்யஹீனனாகையாலே காணப்பெறுகிறேன் அப்படின்னு ஒண்ணு சொல்ற. எங்களுக்காக தானே நீ அவதாரம் பண்ணினாள், வாமன பெருமானாக அவதாரம் பண்ணான், கிருஷ்ணாவதாரம் பண்ணினாள், ஆனால் அப்போ சேவிக்கிறோமோ சேவிக்கலையோ, அப்புறம் சேவிக்கலைங்கிறது நிச்சயம், இப்ப சேவிக்காம இருந்துருக்கோங்கிறது நிச்சயம். அதனால வினையேன், அந்த வினையேன் கண்ணா மாயக்கூத்தா அப்படின்னு அழகா ஆரம்பிக்கிறார். அதாவது வாமனாவதாரத்திலும் கிருஷ்ணாவதாரத்திலும் சேர்த்து சொல்ல வேண்டிய ஒரே விஷயத்த சொல்லணும்னா மாயக்கூத்தா அப்படின்னு சொல்லணும். பொதுவாக கண்ணன் கூத்தன், குடமாடு கூத்தன், கோவிந்தன் அப்படின்னு நம்மளாம் பாடிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், கூத்தாடக்கூடியவன் அப்படின்னு. அதுவும் மாயக்கூத்தன், ஆச்சரியமான கூத்தாகக்கூடியவன் கண்ணன், குறவை கூத்து ஆடக்கூடியவன், எல்லாம் ஆடக்கூடியவன். வாமன பெருமாள் என்ன அப்படின்னு கேட்டா, அவனும் மாயக்கூத்தன், அதாவது ஆச்சரியமான திவ்ய லீலைகளை உடையவன் மாத்திரம் அர்த்தம். திவ்ய லீலைகளை எல்லாம் கூத்து அப்படின்னு சொல்றதோ இல்லையோ, இது என்ன கூத்து அப்படிலாம் சொல்ற இல்லையா? அந்த மாதிரி வாமன பெருமானும் சின்ன ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வந்தது என்ன, அங்கே வந்து மூவடி மண்ணு வேணும்னு யாசிச்சு நின்றது என்ன, மூவடிவன் கேட்காதே நிறைய கேளு அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட பேசினது என்ன மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட, அப்புறம் உலகளந்த வைபவம் என்ன, அப்புறம் மகாபலிக்கு அனுகிரகம் செய்தது என்ன, இதெல்லாம் பார்த்தா எத்தனை ஆச்சரியமான சேஷ்டிதங்கள் இதெல்லாம். அதனால கூத்து அப்படின்னா வெறும் கூத்தாடினவன்கிற அர்த்தத்தை மாத்திரம் எடுக்காமல், கண்ணனே பல கூத்து ஆடியிருக்கான், நவநீத நாட்டியம் நாதஸ்ய நந்த பவனே நவநீத நாட்டியம் அப்படின்னும்
இல்ல குறவை ஆய்ச்சியரோடு கோத்ததும் அப்படின்னு அப்போ கூத்தாடினதும் இல்ல குடங்கள் எடுத்து ஏற விட்டு கூத்தாட வல்ல எங்கோவே அப்படின்னு ஆழ்வார் பாடின மாதிரி குடக்கூத்து ஆடினதோ அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப பொதுவா ஒரு கூத்தான்னு சொல்லியிருக்கு அப்படின்னாலே ஆச்சரியமான லீலைகளை உடையவன் அப்படின்னு மாத்திரம் அர்த்தம் எடுத்துக்கலாம். திருமாண்டிய எல்லா லீலுமே கூத்துதான், ஏன்னா லீலைங்கிற அர்த்தத்துல வந்துருக்கு கூத்துங்கிறது இங்க. அதனாலே பொதுவாக மாயக்கூத்தா அப்படின்னு முதல்ல சொன்னார். அதனால்தான் பிள்ளான் கூட ஆச்சரியமாய் தரிசனீயமான திவ்ய சேஷ்டிதங்களை பண்ணுகிறது அப்படின்னு பொதுவா சொல்றாங்க. மாயம்னா ஆச்சரியம்னு அர்த்தம், அழகுங்கிற அர்த்தமும் நமக்கு வச்சுக்கணும். ஏன்னா வெறும் ஆச்சரியமா இருந்தா போறாது, நமக்கு திருப்பி திருப்பி பார்க்கலாம் போல அழகாக இருக்கு. அப்படி மாயக்கூத்தா வாமனா வினையேன் கண்ணா, ஆக இப்படியெல்லாம் நீ வந்து ஆசிரியர்களுக்காக தாமரை தடாகம் நடந்து வருபோல நடந்து வந்தவன் நீ. தண்டகாரண்யத்திலே பெருமாள் சக்கரவர்த்தி திருமணம் நடந்து வந்தபோது எல்லாரும் அப்படித்தானே ஆச்சரியப்பட்டார்கள். அந்த ரிஷிகள்லாம் சந்தோஷப்பட்டார்கள், அங்க இருக்கக்கூடிய வானரங்கள்லாம் சந்தோஷப்பட்டார்கள். அதான் தாமரை தடம் தாமரணியில் வாசத்தடம் போல் வருவான் இம்பெருவன். அப்படி தாமரணியில் வாசத்தடம்னா தடம்னா குளம்னு அர்த்தம். அப்ப குளத்துல என்னென்ன இருக்கும் எல்லாத்தையும் சொல்ற. கண்கைகால் தூய செய்ய மலர்களா, எம்பெருமானுடைய கண்கள் கைகள் கால்கள் இதெல்லாம் புஷ்பங்களாக தூய தூய்மையான செய்ய சிவந்த மலர்களாக இருக்கின்றன எல்லாம் சிவப்பா. அதாவது என்ன கேட்டா எம்பெருமானுடைய திருமேனி கருமேனி கருத்த நேரம் அதுல இதெல்லாம் சிவப்பா இருக்கும். பொதுவா மொத்தம் ஒட்டு மொத்தமா எல்லாம் சிவப்பா இருந்து வச்சுக்கோங்க, அப்ப அது சுவாரஸ்யம் இருக்காது. ஆக பெருமாளுடைய திருமேனி சொல்லிச்ச பின்னாடி சாயல் சாமத் திருமேனி தன் பாசடையா பச்சை இலை போல திருமேனிங்கிற அந்த திருமேனில இதெல்லாம் சிவந்ததாக முதல்ல கண்கள், அடுத்து கைகள், அடுத்து கால்கள் என்பதாக ஆழ்வார் ஈடுபடக்கூடிய இடங்கள். பெருமான் அப்படி தாமரணியில் வாசத்தடம் போல் வரும்போது முதல்ல கண்ணாலே கடாட்சம் பண்ணுவானாம், அந்த கண்ணாலே ஈடுபட்டார். பிறகு கையாலே அணைத்துக் கொள்வானாம், அந்த கையாளிகளை ஈடுபட்டார். பிறகு இவர்கள் திருவடியிலே போய் விழுவார்கள், அப்ப அந்த திருவடி அழகிலே ஈடுபட்டார். உண்மை இந்த மூணுதான் முக்கியம் நமக்கு. எம்பெருமானுடைய திருக்கண்கள் திருக்கைகள் திருவடிகள். திருக்கண்கள் கடாட்சம், திருக்கைகள் அபயப்பிரதானம், திருவடிகள் சரணம். இந்த மூணு தானே எம்பெருமானுடைய திருமணியிலே பிரதானமானது. இந்த மூணு தான். அதனால கண் கைகால் தூய செய்ய மலர்களா, அப்படி மலர்களாகவே இருக்கு ரூபகம் அப்படின்ற மலர்கள் போல இருக்கு, இல்ல ஒரு மலர்களாகவே இருக்கு. சோதி செவ்வாய் முகிழதா சிவந்தவாய், அதுவும் சோதினா பிரகாசிக்கக்கூடிய சிவந்தவாய். இது முகிழதா, ஒரு முகிழ் போல ஒட்டு போல இருக்கான். ஏன் அப்படின்னு கேட்டானா, அவாக்கி அநாதரகா காம்பீரியத்தாலே மந்தஸ்மித விகாச உன்முகத்தாலே அப்படிங்கிற. இப்போ வாயை திறந்து சிரிக்கல பெருமான், மூணு வாயை மூடிண்டும் இல்லை, பாதி சிரிச்சும் பாதி சிரிக்காமையும் மந்தஸ்மிதரா இருக்கு அப்படின்னாலே முகிழ் போல இருக்கானாம். முட்டானது எப்படி மலருவதற்கு தயாரா இருக்கும் ஆனா மலரல, அந்த மாதிரியா எம்பெருமாண்டிய திருவாயினாலே சிரிப்பதற்கு தயாராக இருக்கிறார், ஆனால் சிரிக்கவில்லை என்கிற ரீதியில இருக்க அப்படின்னால அதை முகிழுக்கு சமமாக சொல்லுகிறார். ஒரு குளத்துல சில முகிழ்களும் இருக்கும், சிலதெல்லாம் ராத்திரி பூக்கும் பகல்ல பூக்காது, அப்ப பகல்ல முட்டா இருக்கும். அப்புறம் சாயல் சாமத் திருமேனி தன் பாசடையா அப்படின்னு நல்ல பிரகாசிக்கக்கூடிய உஜ்ஜலமாய் ஆச்சரியமாயிருந்த திருமேனியை குளிர்ந்த இலையாக உடையாய் அப்படின்னு. பாசடையா அப்படின்னா பச்சை இலையாக அப்படின்னு. பிரகாசிக்கக்கூடிய பிரகான ஒரு திருவேணி, அது பச்சை இலையாக கொஞ்சம் கருப்பாக இருக்கிற அப்படின்னால உஜ்வலமாய் பிரகாசிக்கக்கூடியதாக ஆச்சரியமாய் இருந்த திருவேணி குளிர்ந்த இலையாக உடையாய். தாமரணியில் வாசத்தடம் போல் வருவானே, அதுவும் வாசத்தடம் தாமரை இருக்கக்கூடியது, நீள் அப்படின்னா நீண்டதானது, வாசம்னா வாசனை மிக்கது, அப்படிப்பட்ட ஒரு தடாகம். இது சாதாரண குளம் இல்ல, பெரிய குளம் மாதிரி இருக்கானா எம்பெருமா. பெரிய குளத்துலாம் ஜலம் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும், குளம் சின்னதா இருந்தா சுவாரஸ்யமா இருக்காது. அலே
புண்ணிய கந்தவாசித அனந்த திகந்தராளனுமாயிருந்த நீ ஒரு தாமரை தடாகம் நடந்து வருமா போலே வாராய் என்று கூப்பிடுகிறார். இந்த புண்ணிய கந்தத்தினாலே எல்லா பக்கம் வாசனை வீசுறதாம், அப்படி நீ வரவேணும் என்பதாக பெருமாளிடம் பிரார்த்திக்கிறார். ஒரு நாள் காண வாராயன். ஏன் ஒரு சந்தேகம், ஏன் ஆழ்வார் ஒரு நாள் பார்த்தா போறேன்னு சொல்ற, தொடர்ந்து பல நாள் பார்க்க வேண்டாமா? எம்பெருமானே உன்னையே நான் பார்த்து கொண்டிருக்க வேணும் அப்படின்னு தோண வேணாமா? ஏன் ஒரு நாள் காண வாராயே அப்படின்னு சொல்றார் அப்படின்னா, அது இப்பசதிக்கு இந்த தாகம் தீர்ப்பதற்கு ஒரு நாள் போரும் அப்படின்னு தாற்பயம், பல நாள் சேவிக்கணும். ஆனால் ஆழ்வாருக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு பெரிய தாகம், ரொம்ப தாகம் அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க கேட்டா, கொஞ்சம் ஒரு தடவை நாக்கு நினைக்க வேணும் அப்படின்னு வானா, மொத்தமா இருந்தா அவனுக்கு தாங்காதான். அந்த மாதிரியான நிலையில ஆழ்வார் இருக்கார். ஆக ஒரு நாள் அத்தியந்த திருஷார்த்தன், ஒரு தடவை நாக்கு நினைக்க வேணும் என்னமா போறே, ரொம்ப ரொம்ப தாகத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் நாக்காவது நினைஞ்சா பரவாயில்லை அப்படின்னு தோணும் கொஞ்சம் அந்த ரீதியிலே ஒரு நாளாவது வந்தா பரவாயில்லை அப்படின்னு பெருமாளை பத்தி நாச்சியார் சொல்லும்போது, தங்குமேல் என்னாவி தங்குவென்று உரிகிறே, ஒரு நாள் வந்து தங்குமேல் என்னாவி தங்குவென்று உரிகிறேன்னு பாசனம் சாதிக்கிறார். அப்போ நாச்சியாரும் இதே மாதிரி பிரார்த்திக்கிறார், ஒரு நாள் வந்து தங்குமேல் என் ஆவி தங்கும் அப்படிங்கிற. ஏன் அங்கேயும் இதே கேள்வி கேட்கறது, ஏன் ஒரு நாள் வந்தா போறோம்னு கண்ணனை பார்த்து ஏன் நாச்சியார் சொல்றார் அப்படின்னா, என் ஆவி தங்கறதுக்கு ஒரு நாள் போறோம், இல்லாட்டா உயிர் போயிடும் போல இருக்கு. அதனால அந்த உயிர் போகாம தப்பிக்கிறதுக்கு, உயிர் போகாம உயிர் பிழைப்பதற்கு ஒரு நாளாவது வேணுங்கிற அந்த மாதிரியாக, இந்த தாகத்திலே ரொம்ப ரொம்ப உயிர் போகக்கூடிய ஒரு நிலையில தாகம் இருக்கிறபடினால, அப்ப கொஞ்சமாக வந்து பெருமாள் அனுகிரகம் பண்ணா போதும், ஒரு நாள் காணவாராயன் பிரார்த்திக்கிற. காணவாராயன்றென்று கண்ணும் வாயும் துவர்ந்து அடியேன் நான் என் அண்ணாட்டமைந்தா இறங்கி ஒரு நாள் நீ எந்தோ காணவாராய் கருணாய் இறுதிக்கும் கருமா மாணிக்க நாள் நல்மலை போல் சுடர்ச்சோதி முடிசேர் சின்னி அம்மானே. போன பாசுரத்திலே தாமரணியில் வாசத்தடம் போல் வருவானே என்று பிரார்த்தித்த, இந்த பாசுரத்திலே கருணாயிரு உதிக்கும் கருமா மாணிக்க நாள் நல் மலை போல் அப்படிங்கிற ஒரு மாணிக்க மலை போலே நீ வரவேணும் என்பதாக பிரார்த்திக்கிறேன். இப்படி அடுத்த பாட்டிலையும் வரப்போகுது ஒன்று ஒன்றாக. மாணிக்க மலை, அதுவும் கருமா மாணிக்க மலை, பெரிய மாணிக்க மலை, அந்த மாணிக்க மலை போல பெருமாள் திருமையன் இருக்கான். அப்போ ஒரு மாணிக்க மலையை நம்ம தூரத்திலையும் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் அந்த ஒரு கருமா மாணிக்க மலை போல நடந்து வரக்கூடியவன் எம்பெருமான், அப்படி நடந்து வரக்கூடியவனே எனக்கு வருவாயே என்றாக பிரார்த்திக்கிறார். இங்க காணவாரா என்றென்று, ஒரு நாள் காணவாராய், ஒரு நாள் காணவாராய் என்பதையே திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி என்னுடைய கண்ணும் உலர்ந்து விட்டன, என்னுடைய வாயும் உலர்ந்து விட்டது, அடியேன் நானி வெட்கத்தோடு இருக்கிறேன், இந்த நாட்டிலே நான் இப்படியெல்லாம் ஒரு தடுமாற்றத்தோடு இருந்தால் எனக்காக கருணை பண்ணி ஒரு நாள் நீ வரமாட்டாயா எம்பெருமானே, ஒரு நாள் காணவாராய், நீ வரும்போது கருணாயிரு உதிக்கும் கருமாமாணிக்க நாள் நல்மலை போல வருவாய். அதாவது சூரியன் உதிக்கக்கூடியதான, அழகாக சூரியன் உதிக்கக்கூடிய மாணிக்க மலை, அந்த சூரிய உதய காலத்திலே எப்படி இருக்குமோ ஒரு விதமான பிரகாசமும் ஒரு விதமான குளிர்ச்சியும் எல்லாம் உடையவனாக நீ நடந்து வரவேணும். சுடர்ச்சோதி முடிசேர் அம்மானே, பிரகாசிக்கக்கூடிய ஜோதிர்மயமான திவ்ய அலகபாரங்களை உடைய எம்மானே என்னுடைய சுவாமியே என்பதாக பிரார்த்திக்கிறேன். இங்க இங்க முதல்ல காணவாராய் என்று கண்ணும் வாயும் துவர்ந்து, காணவாராய் என்றுன்னு சொன்னா பரவாயில்ல, காணவாராய் என்றென்று கண்ணும் வாயும் துவர்ந்து எம்பெருமானே காணவாராய், எம்பெருமானே காணவாராய்ன்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கார். ஒரு கால் ஒரு தடவை சொல்லி எம்பெருமான் வரலன்னா உடனே விட்டுட்டு, சரிதான் நான் எம்பெருமான் வருவாரோ பார்த்தேன் வரக்கானும் சரி நமக்கு பாக்கியம் இல்லை விட்டுடலாம் அப்படின்னு விட்டுட்டு போறான் நாம்பெல்லாம். ஆனால் இவர் அப்படிப்பட்டவர் இல்லையே. சாக்ஷா சுவாமி சொல்ற, ஒரு கால் சொல்லி வர காணாவிட்டால்
ஆறி இருக்க வல்லவர் அன்றே பின்னையும் காணவாராய் காணவாராய் என்பராய் எற்று. ஒரு தடவை ரெண்டு தடவை கூட்டா வரலன்னா, மூணு தடவை நாலு தடவை கூட்டா வரலன்னா, நூறு தடவை ஆயிரம் தடவை கூட்டுண்டே இருக்கார். அவ்வளவு காணவாராய் என்றென்றே காணவாராய் ஒரு நாள் காணவாராய் ஒரு நாள் காணவாராய். இப்படி நூறு தடவை ஆயிரம் தடவை கூட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா வாய் உழந்து போகும். அதான் கண்ணும் வாயும் துவர்ந்து, வாயில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் கண்ணும் வாயும் துவர்ந்து காணவாராய் காணவாரேன்னு சொல்லி இருந்தா வாய் துவர்ந்து போகும், உழந்து போகும். கண் எப்படி உழந்து போகும் அப்படின்னு கேட்டா, நீ வருகிறாயோ என்று திக்குகள் தோறும் பார்த்து. அதான் காணவாராயின்னு சொல்றதோட இல்ல, உடனே எம்பெருமான் வரானான்னு எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருக்காராம். இப்படி ஒவ்வொரு திக்குலையும் பார்த்து பார்த்து திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து மறுபடியும் காணவாராயின்னு சொல்லி, மறுபடியும் கண்ணாலே பார்த்து மறுபடியும் காணவாராயின்னு சொன்னா அந்த கண்ணு தான் எவ்வளவு தாங்கும். அப்ப கண்ணும் உலர்ந்து விட்டது, கூப்பிடுகிற வாயும் உலர்ந்து விட்டது, ரெண்டும் உறவு. பசை இறங்குற சாட்சா சுவாமி கொஞ்சம் கூட ஈரம் இல்லாதபடி கண்ணும் வாயும் உலர்ந்து விட்டது. அவனுக்காகவே காத்திருந்து அவனையே கூப்பிட்டு கூப்பிட்டு காணவாரா என்றென்று கண்ணும் வாயும் துவர்ந்து அடியேன் நானி. இப்படி எத்தனை பண்ணாலும் எம்பெருமான் வரலை, அதற்காக நான் வெட்கப்பட்டேன். எதற்காக வெட்கப்பட்டேன் அப்படின்னா, வராத பெருமான போய் திருப்பி திருப்பி கூட்டுறதுக்காக வெட்கப்பட்டேயா அப்படின்னா அது அப்படி அர்த்தம் நாம்பளாம் சொல்லுவோம். ஆனா பிள்ளான் அப்படி அர்த்தம் சொல்லல. நான் எத்தனை தடவை கூட்டாலும் நீ வரவில்லையே, நீ வராவிட்டால் உன்மீது நாட்டார்கள்லாம் ஒரு அவத்தியத்தை சொல்வார்கள். இவர் எத்தனை கூப்பிடுற ஆனா எம்பெருமான் வரானா, அவன் வரமாட்டேங்கிறானே, அவனுக்கு கருணை இல்லையேன்னு சொல்வார்கள் இல்லையா, அதை நினைத்து நான் நிற்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்ற. அதாவது தன்னுடைய நிலைமை நினைச்சு எடுக்கல, பெருமானுடைய புகழுக்கு ஒரு குறைவு வரா மாதிரி நான் நடந்துட்டேனே அப்படின்னு நினைச்சு அதை நினைச்சு கஷ்டப்படுவாராம் ஆழ்வார். அடியேன் நானி நன்னாட் அலமந்தால், இந்த நன்னாட்டிலே நான் அலமந்தால் நான் தடுமாறி நின்றாள் அப்படின்னு அர்த்தம். நன்னாடு அப்படிங்கிறார், அதாவது அங்க எல்லாருமே நல்லவர்களாம். என்ன கேட்டா அவர்கள்லாம் ஆழ்வார போல துக்கத்துல இல்லையே, எல்லாரும் சௌக்கியமா தானே இருந்துருக்கா. ஆழ்வார் தான் எம்பெருமானை பிரிந்த துக்கத்திலே ஆழ்வார் வாடிக்கொண்டு இருக்கும் போது அவர்கள் அப்படி வாடினதா தெரியல. அப்ப அவளுக்கு ரெண்டு இருக்கணும் வாடலைனா, ஒண்ணு பெருமாளுடைய பிரபாவம் பெருமாளுடைய போக்கியத்துவம் தெரியாம இருக்கணும், இல்ல பெருமாள் அவர்கள் சேவிச்சிருக்கணும். போக்கியத்துவம் தெரிஞ்சு பெரும் ஆழ்வார் மாதிரி பிரிஞ்சு வர்றவர் இல்ல, பெருமாளோடு கூடி வாழ்பவர்கள், பெருமாளையில அனுபவித்து வாழ்பவர்கள், அந்த அனுபவம் அவளுக்கு கைகூடி இருக்கணும். அதனால்தான் அவ ஜாலியா இருந்துட்டு இருக்கான். அப்ப ஆழ்வார் தன்னிலையில என்ன சொல்றாருன்னா, அவளுக்கெல்லாம் பகவத் அனுபவங்கிறது குறையில்லாமல் இருக்கு போல இருக்கு, அதனால அவர்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள், எம்பெருமானை பிரிந்து வாடுகிறார்கள் இல்லை, அவர்கள்லாம் நல்லவர்கள் பாக்கியம் செய்தவர்கள், நான் தான் வினையன். அதனால நன்னாட்டு நல்ல நாட்டிலே உன்னை அனுபவித்துக் கொண்டு நாட்டார் இருக்கும்போது நான் மட்டும் உன்னை பிரிந்து இப்படி வாடிக்கொண்டிருக்கிறேன் அர்த்தம். அலமந்தால் அப்படி நான் தடுமாறி நின்றால், இறங்கி ஒரு நாள் நீ எந்தோ எனக்காக இறங்கி ஒரு நாள் நீ வர வேண்டாமா அந்தோ என்பதாக, இறங்கி ஒரு நாள் நீ எந்தோ காணவாராய் அப்படின்னு அர்த்தம். இறங்கி அப்படின்னா கருணை, உனக்கு என் பக்கல் அபேட்சை இல்லையாகிலும் இறங்கி அப்படிங்கிற, ஏதோ நான் காணவாரேன்னு சொன்னா உடனே நீ வந்துடணுமாண்ணா, வர வேண்டாமே, நீ காண வந்து அதனால உனக்கு என்ன லாபம், ஒன்றும் கிடையாது, உனக்காக நீ வர வேண்டாம் எம்பெருமானே, என் பக்கம் கருணையாலே நான் கஷ்டப்படுறேனேங்கிறதுக்காக அதற்காக நீ வர வேண்டாமா, உனக்கு கருணைன்னு ஒண்ணு கிடையாதா அப்படின்னு அர்த்தம். இந்த அதனால இறங்கி ஒரு நாள் நீ எந்தோ காணவாராய், கருணாயிரு உதிக்கும் கருமா மாணிக்க நாள் மலை போல் சுடர்ச்சோதி முடிசேரி சென்னியம்மானே. நல்ல கருணாயிரு உதிக்கும் அப்படின்னா கருத்த சூரியன் உதிக்கக்கூடிய கருமா மாணிக்க நாள் மலை போல், ஒரு கருத்த மலை மாணிக்க மலை, அதுல சூரியன் உதிச்சானா சூரியனே கருப்பாடுவான், சூரியனுடைய பிரகாசம் எல்லாம் கருப்பாயிடுமாம், அப்படி இருக்கக்கூடியது மலையினுடைய பிரகாசம். ஆக சூரியனே கருப்ப சூரியனையே கருப்பாக்கும்படியாக இருக்கக்கூடிய ஒரு மலை, அந்த மலையில சூரிய பிரகாசம் ஆக அதோடு சேர்ந்து அந்த மலைங்கிறது எப்படி இருக்கும்,
இந்த மலை போல நீ நடந்து வர வேண்டும் அப்படின்னு அர்த்தம். கருணாயிரு உதிக்கும் கரு மா மாணிக்க மான பெரிய மலை போல, மாணிக்க நாள் நல் மலை போல், நாள்னா புதிய மலைன்னு அர்த்தம், நல் மலை அப்படின்னா நல்ல மலைன்னு அர்த்தம். அப்படின்னா மலைனா இருக்க கல்லெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லதா இருக்கணும். வெறும் கல் மலையா இருந்தா வச்சுக்கோ நல்லா இருக்காது. என்னன்னு கேட்டா நல்ல சௌகுமாரியத்தோட வரணும் அப்படின்னு அர்த்தம் சாதிச்சுக்கிறேன். பிள்ளா மலைனா மலை மாதிரி கல் மாதிரி இருக்காத, ரொம்ப மிருதுவாக வரணும், இளவனாக வரணும். அப்படி நீ புஷ்பகாச சுகுமாரமாய் இருப்பதொரு கருமாணிக்க மலை நடந்து வருமா போலே காணவாராய் அப்படின்னு சாதிச்சுக்க. புஷ்பகாச சுகம் புஷ்பம் போல சுகுமாரமா இருக்கும், புஷ்பம் போல மிருதுவா இருக்கும். அதான் இங்க எத்தனையோ அபூத உபமை, எத்தனை வேடிக்கையான விஷயம். ஒரு மாணிக்க மலைங்கிறதே லோகத்துல கிடையாது. முதல்ல மாணிக்க கலைனா ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கு. ஒரு மலை, அதுவே மாணிக்க மலை, அதுவே கருமாமணிக்க மலை. அதுல சூரியன் வந்து உதிக்கிறான். உதிக்கும்போது அந்த சூரியனும் கருப்பா ஆகிற மாதிரி அந்த அளவு இந்த மலையினுடைய பிரகாசம் இருக்கு. அப்படி சூரியோதயத்தோடு சேர்ந்த ஒரு கருமா மாணிக்க மலை நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான திருமேனி அழகை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கடைசியிலையும் சுடர்ச்சோதி முடிசேர் சென்னியம்மானே, அதான் எம்பெருமானுடைய திருமுடி திருக்குறள் கற்றைகள், அதுலேருந்தே பிரகாசம் வருதான். சுடர்ச்சோதி அப்ராகிருதமா இருக்கிறபடினாலே அதுலேருந்து பிரகாசம் வரும். அப்ராகிருத ஜோதிர்மய திவ்யாலக சம்சிருஷ்ட சிரஸ்கன்னு சாதிக்கிறார். அதாவது கர்மா மாணிக்க மலை பார்த்தோம் இல்லையோ, அதுவே ஒரு பிரகாசிக்கிறது, சூரியனையும் பிரகாசிக்க வைக்கிறதுன்னு. அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருக்குறள் கற்றைகளும் அப்படி இருக்கலாம். சுடர்ச்சேது முடிசேர் சென்னி அம்மானே, அப்படிப்பட்ட முடிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய சென்னி சிரசை உடைய அம்மானே என்னுடைய சுவாமியேன் அப்படின்னு இத்தனையும் சொல்லி கடைசியில் அம்மானேன்னு சொல்றவர் என்னுடைய சுவாமியேன். அதுதான் முக்கியமா தேசியம் எடுத்துட்டு இருக்க, எனக்கு சுவாமியானவனே அப்படின்னு சொல்ற. இப்ப பிள்ளாஞ்சி சுத்தி காணவாரா என்றென்று கூப்பிட்டும் கண்ணும் வாயும் தொழந்து நான் இப்பாடுபடச் செய்தேயும் நீ வாராயொழிந்தவாறே உன்னை நிர்கிரணன் என்று லோகத்தார் சொல்லுகிறார் என்று அடியேன் லஜ்ஜித்து. அதான் முன்னாடி சொன்னேன், உன்னை காணப்பெற்று சமர்த்தமான இந்த நாட்டிலே, நாட்டில எல்லாரும் உன்னை சேவிச்சிருக்கா போல இருக்கு, எல்லாரும் சந்தோஷமா இருக்கா. அடியேன் ஒருவனுமே உன்னை காணப்பெறாதே கிடந்து அலமந்தால் என் பக்கலிலே கிருபை பண்ணி, என் பக்கத்திலே கிருபை பண்ணி வர வேண்டாமா. ஜாஜ்வல்யமான நீலாலக நீலாலக பந்துரோத்தம் உத்தமங்கனாய் பிரகாசிக்கிற நீல குழல் கற்றைகள், கருத்த குழல் கற்றைகள், அதனாலே கூடிய சிரசை உடையவன் அப்படின்னு அர்த்தம். நீல ஜோதிர்மய திவ்ய ரூபனாய் உத்திய நீல கபஸ்தி மாலி விலசிதமாய், நல்ல பிரகாசிக்கிற நீல ஒளி பிரகாசம் அதோடு கூட சேர்ந்திருக்கான். புஷ்பகாச சுகுமாரனாய் இருப்பதொரு கருமாணிக்க மலை, அதான் உத்திய நீல கபஸ்திசாலி அப்படின்னா பிரகாசிக்கிற உத்தியத்தனம் உதிக்கிற உதிக்கிற நீலக பஸ்தினா நீல நீல சூரியன் அவனோடு சேர்ந்திருக்கன்னு அர்த்தம். கருமாணிக்க மலை போல் நடந்து வருமா போலே ஒரு நாள் காணவாராய் என்கிறார். அந்த மாதிரியாக நீ எனக்கு சேவை சாதிக்க வேணுமே எம்பெருமானே அப்படின்னு. காணவாராய் என்றென்று கண்ணும் வாயும் துவர்ந்து அடியேன் நாணி நன்னாட்டலமந்தால் இறங்கி ஒரு நாள் நீயந்தோ காணவாராய் கருணாயிரு உதிக்கும் கருமா மாணிக்க நாள்நல் மலை போல் கட சுடர்ச்சோதி முடிசேர் சென்னி அம்மானே. இத்தனை திவ்ய ரூபத்தையும் காட்டி எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவனே என்று அர்த்தம். காட்டினா ஒரு நாள் காண வாராய், இனிமேதான் கண்ணுக்கு காமிக்க போறாய், ஆனா இப்படிப்பட்ட திவ்ய ரூபம் உனக்கு இருக்குங்கிறபடினால தானே உன்னை என் சுவாமியாக மதித்து ஒரு நாள் காண வாராய் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கேன். அதனாலே எம்பெருமானுடைய சௌந்தரியம் மொத்தத்துக்கும் பரம தாற்பயம் என்னன்னு கேட்டா சுவாமித்வம் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த சௌந்தரியத்திலே நாம் எழுதி கொடுத்து நீயே என் சுவாமி என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமானா. அதனால்தான் இந்த பாசுரத்தினுடைய சாரத்திலே அம்மானே அப்படின்னு சுவாமித்வங்கிற விஷயத்தை பிரதானமா எடுத்திருக்கார். அது சௌந்தரியத்தினுடைய பரம தாற்பயமாக வரக்கூடியது அந்த சுவாமித்வம் என்பது. முடிசேர் சென்னி அம்மா
நின் மொயம்போன் தாமத்தந்துழாய் கடிசேர் கண்ணிப் பெருமானே என்றன்று ஏங்கி அழுதக்கால் படிசேர் மகரக் குடைகளும் பவளவாயும் நாள் தோளும் துடிசேர் இடையும் அமைந்ததோர் தூணீர் முகில் போல் தோன்றாயே. இந்த பாசுரத்திலே தூணீர் முகில் போல என்ற மூன்றாவது விஷயத்தை சொல்றார். நல்ல சுத்தமான ஜலத்தோடு சேர்ந்த மேகம் போலே அப்படின்னு. எம்பெருமானுடைய திருமேனியே மேகம் போல இருக்கும், நமக்கு எல்லாம் தெரியும். தூ நீருண்ட மேகம், அதுவும் தூணீர் மேகம் அப்படின்னு. சுத்தமாக மழை பொழிய தயாராக இருக்கக்கூடிய கார் மேகமானது. அதுக்கு அழகு உண்டு, அதற்கு குளிர்ச்சி உண்டு, எல்லாம் உண்டு இல்லையா. அந்த மேகம் நடந்து வரா போலே நீ வரவேணும் அப்படின்னு, வரவில்லையே என்பதாக சொல்கிறார். முடிசேரி சென்னி அம்மா, அழகான திருக்குழல் கற்றைகளோடு கூர்ந்த சேர்ந்த திரு சிரசையுடைய எம்பெருமானே, நின் பொய்ப்பூன் தாமத்தந்துழாய் கடிசேர் பண்ணி பெருமானே. மொய்பூன் தாமத்தந்த மொய்த்திருக்கக்கூடிய பூந்தாமம் அதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய திருத்துழாய், அந்த திருத்துழாய் வாசனையோடு சேர்ந்த மாலையுடைய பெருமானே, இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி என்றென்று ஏங்கி நான் அழும்போது நீ அன்று தோன்ற வேண்டாமோ? தோன்றும்போது படிசேர் மகரக் குழைகளும் பவளவாயும் நாள் தோளும் துடிசேரிடையும் அமர்ந்தது. அந்த மகர குண்டலங்கள் அது இருக்கும்போது அதோடு கூடவும் பவளவாயும் நாள் தோளும் துடிசேர் இடையும், துடி போல இருக்கக்கூடிய இடையும், அதாவது துடினா அந்த உடுக்கைன்னு சொல்றாளே, உடுக்கை போல இருக்கக்கூடிய இடையும் எல்லாம் சேர்ந்து ஒரு மேகம். அதாவது மேகமே இப்படி ஒரு ரூபத்தை எடுத்தது. ஒரு மேகத்துக்கு இப்போ சாதாரணமாக நம்ம பார்த்தோம்னா மனுஷ ரூபங்கள்லாம் மேகத்துக்கு கிடையாது, ஆனால் ஒரு மேகமே நல்ல மகர குழைகள் சாத்தி கொண்டு பவள வாயோடு கூட நான்கு தோளோடு கூட துடிசேர் இடையோடு கூட அப்படி நடந்து வந்தா எப்படி இருக்குமோ அப்படி வராமா. அப்படி தோன்றாயே, தோன்றாயேன்னு பாட்டில் சொல்ற, வரவில்லையேன்னு, வரவேணுமேப்பா, வரவில்லையேன்னு சொன்னபடினால ஒரு நாள் காண வாராய் அப்படின்னு, நீ வரவில்லையே நீ வரவேணுமே என்பதாக கூப்பிடுகிறார். முடிசேறு சென்னி அம்மா, அழகவாரத்தோட சேர்ந்த உத்தமாங்க அழகை உடையவனே அம்மா, அந்த அழகை காம்பித்து அடியேனுக்கு சுவாமியானவனே, நின் மொயம்பூன் தாமத்தந்துழாய் கடிசேர் கண்ணி பெருமானே. மொய்த்திருக்கிற பூந்தாமம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ரொம்ப இருக்க கட்டி இருக்கக்கூடிய தாமரை மாலை, அதனுடைய வாசனை சேர் கண்ணி பெருமான், அந்த வாசனையோடு கூடியிருந்த மாலைகளை உடைய எம்பெருமானே, கடினா வாசனை, என்றென்று எங்கே அழுதக்கால் இப்படி அம்மானே எம்பெருமானே முடிசேரி சென்னி அம்மா கண்ணா என்றென்றே. போன பாசத்தை சொன்ன மாதிரி ஒரு தடவை சொல்லி கைவிடுகிறதில்லை, என்றென்றே திருப்பி திருப்பி ஒரு தடவை நூறு தடவை ஆயிரம் தடவை சொல்லி அதுக்கப்புறம் சொல்ல முடியாமல் ஏங்கி அழுதக்கால், என்றென்று ஏங்கி அழுதக்கால், மூணு விஷயம். என்றென்று சொன்னபடியான ஒரு தடவை சொல்லி விட்டவர் இல்லை, திருப்பி திருப்பி ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருப்பவர் அர்த்தம். ஏங்கி அப்படின்னா வெறும் வாய் வார்த்தைக்கு சொல்பவர் இல்லை, ரொம்ப ஏக்கத்தோடு கூட எம்பெருமான் வரவில்லையே என்பதாக சொல்பவர். அழுதக்கால் அப்படின்னா அதையும் வாயாலே சொல்ல முடியாமல் வெறும் அழுகை மட்டும் வரும்படியே, இது கோபியா பிரகாயந்தியா பிரளபந்தியஸ்ச சர்வதா ருருதுகு சுஸ்வரம் ராஜன் கிருஷ்ண தர்சன லாலசாகான் வரும் ஸ்ரீமத் பாகவதத்திலே. கோபிகள்லாம் கண்ணனை பிரிந்த கஷ்டம் வரும்போது முதல்ல பாட்டு பாட ஆரம்பிச்சாலாம் கண்ணனை பிரிந்து, அதுக்கப்புறம் இந்த பாட்டெல்லாம் பாட்டெல்லாம் அழகா நல்ல நல்ல வார்த்தையோட தானே தெரியும், அதுக்கப்புறம் வார்த்தையெல்லாம் என்னன்னு தெரியாமல் வெறும் கோவிந்தா கோவிந்தான்னு மாத்திரம் சொல்லும்படி ஒரு பிதற்றலா ஒரு அலற்றலாக ஆழ்வார் இப்போ அலற்றுகிற மாதிரி அலற்றலாக ஆச்சு. அதுக்கப்புறம் அதுக்கும் மேல ருருதுகு, அதுவும் போய் ஒரு அழுக மட்டும்தான் மிஞ்சியது, எதுக்காக அழறான் தெரியாது, என்ன வார்த்தையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ரொம்ப அழுகு ரொம்ப துக்கம் அதிகமானால் அழுகுதான் வரும், வார்த்தை வராது இல்லையா. அந்த மாதிரியாக இப்போ ஆழ்வார் அந்த நிலையில இருக்க, என்றென்று ஏங்கி அழுதக்கால், நான் அப்படின்னு சொல்றது மாத்திரம் இல்லாமல் ஏக்கம் அதிகமாக போய் தளர்ந்து போய் கடைசியில் அழுகை மட்டும்தான் மிஞ்சிய நிலையிலும் நீ வர வேண்டாமா எம்பெருமானி, படிசேர் மகர குழைகளும் அவ்வளவாயும் நாள் தோளும். ஒரு மேகத்துக்கு இதெல்லாம் கிடையாது, ஆனா ஒரு மேகம் எல்லாம் சாத்தின்னு வந்தா எப்படி இருக்கும்? படிசேர், படிசேர்னா பொருத்தமான அர்த்தம், சுவாவத்துக்கு படினா சுவாவம் அர்த்தம்,
சுபாவத்துக்கு ஏற்றதான மகர குழைகள், அதான் காதுக்கு ஏற்ற மகர குழைகள் அப்படின்னு அர்த்தம். படிசேர் மகர குழைகளும் பவளவாயும் நாள் தோளும், பவளம் போன்ற திருவாயும் நான்கு தோள்களும் துடிசேர் இடையும் கொண்டு ஒரு அழகான ரூபம் எடுத்து மேகம் வரா போல துடிசேர் உருக்கை போல இருக்கக்கூடிய இடையும் அமைந்ததோர் தூணீர் முகில் போல் தோற்றாயே பிள்ளாண்டு பார்க்கலாம். தூ நீர் முகில் எல்லாமே அழகான வார்த்தை, வெறும் மேகம் மாத்திரம் இல்ல, நீர் முகில் மாத்திரம் இல்ல, தூ நீர் முகில் தூய்மையாக, அதாவது மழை பொழிய சித்தமாக இருக்கக்கூடியதாக நீருண்ட மேகமாக வரக்கூடியவன். நேரத்தை செய்ய பரிமள துளசி லலிதா தரமான அழக பாரத்தை உடையவனே என்றென்று ஏங்கி அழுதக்கால் அர்ணபாசானுபந்தி மகர குண்டல வித்ரும சதிருஷ அதர சதுர்பாகு தனுதர மத்திய சோபிதமாய் நாள் சொல்றாருங்க. மகர குழைகளும் பவளவாயும் நாள் தோளும் துடிசேரடையும் நாளை சேர்த்து ஒரே வருஷம் சொல்றார். விமல சலில பரிபூர்ணமாய் இருப்பது ஒரு பயோதம் போலே, சுத்தமான சலீலம் ஜலத்தோட சேர்ந்திருக்கிற பயோதம் போலே வந்து தோன்றுகிறலை, இப்படியா வந்து தோன்ற வேண்டாமானி, தோன்றவில்லையே அப்படிங்கிறார். அதுக்கு தோன்ற வாராய் என்பதாக அதுக்கு தாற்பயம். ஒரு தூணியில் முகில் போல் தோன்றாயே அப்படின்னு, அதாவது உன்னுடைய அழகை பற்றி எனக்கு தெரியும், நீ வாசத்தனம் போல் வரக்கூடியவன், நீ கருமா மாணிக்க மலை போல் வரக்கூடியவன், நீ தூணியில் முகில் போல் தோன்றக்கூடியவன், அதிலே எத்தனை உன்னுடைய திரு ஆபரணங்கள் என்ன, உன்னுடைய திருமேனி திருச்செவ்வாய் திருக்கண்கள் திருக்கைகள் எல்லா அழகும் எனக்கு தெரியும், ஆனால் என்னுடைய ஆர்த்தி உனக்கு தெரியவில்லையே அப்படின்னு. உன்னுடைய அழகு எங்களுக்கு தெரியும், எங்களுடைய கஷ்டம் உனக்கு புரியவில்லையே, உன்னை பிரிந்து நாங்கள் படுகிற பாடு உனக்கு தெரியவில்லையே, இறங்கி ஒரு நாள் காணவாரார் என்பதாக பிரார்த்திக்கிறார். இந்த மூணு பாசத்துக்கும் சேர்த்து நாம் இப்போ தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகம் பார்த்தோமான, ஆச்சரியேகான்விதத்வாத் சுபமகுடதயா ஸ்வாம்யதோத்வௌ சயித்வாத் ஸ்ரீமூதஸ்யாமலத்வாத் ஸ்ரிதசுலபதயா பத்மசூரியோபமாங்காத் சாரத்யாத் பாண்டுஹூனோஹோ அவனிபரஹிருதேஹே அந்தராத்மத்வயோகாத் ஜீவாபேக்ஷா ப்ரதீக்ஷோ பவதி ததவனே ஸ்ரீதரஸ்சேத்யபாணி. ஸ்ரீதரனானவன் ஜீவா அபேக்ஷா பிரதீக்ஷா, ஜீவன் அபேட்சிப்பதை எதிர்காத்து கொண்டிருக்கிறான். சாதாவனே அவர்களை தான் ரட்சிக்கும் போது ஏதோ அவர்கள் ஆசைப்பட்டால் போறாது, அவர்கள் அபேட்சிக்க வேணும் என்பதையும் எம்பெருமான் எதிர்பார்க்கிறாளோ. இப்படிப்பட்ட எம்பெருமானா ஆச்சரிய ஏகான் வதத்வாது ஆச்சரியமான திவ்ய சேஷ்டிரைகளை உடையவன் மாயக்கூத்தா அப்படின்னு தான் ஆரம்பம், அதனுடைய தாற்பயத்தை சொல்றார். அதனாலே அந்த திவ்ய லீலையிலே ஈடுபட்டு நாம் எம்பெருமானை பிரார்த்திக்க வேணும் என்பதாக எதிர்பார்க்கிறோம். சுபமகுடதையா இரண்டாவது பாசுரத்திலே எம்பெருமானுடைய திவ்யமயமான கிரீடத்தை தரித்து இருப்பவன் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். அதாவது என்ன கேட்டோம்னா, கருமா கருணாயிருக்கும் கருமாமிக்கும் நல்மலை போல் சுடர்ச்சோதி முடிசேறு சென்னை அம்மானே அப்படின்னு சொல்லச்ச, அந்த முடிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் வரும். ஒன்று திரு வழக்கங்கள் திருமுடி அப்படின்னா திருக்குறள் கட்டுரைகள்னு அர்த்தம், அது அர்த்தம் தான் பார்த்தோம். இங்கே தேசியன் சாதிச்சிருக்க அர்த்தம் என்னன்னு கேட்டானா, சுப மகுடதையா நல்ல முடினா இங்கே கிரீட்டம் அர்த்தம், கிரீட்ட மகுடன்னு வருது இல்லையோ அந்த மாதிரியா, கிரீட்டம் மகுடன்னு ரெண்டு விதம் உண்டு. சுபமான மகுடத்தோடு கூடியவன் அப்படின்னு அந்த மகுடத்தாலே நம்மை தாசனாக எழுதி வைத்து கொண்டவன் அர்த்தம். சுவாமியத்தகான்னா மூணாவது, அதுதான் நான் முதலே சொன்னேன், ரெண்டாவது பாசம் மாட்டும் மூணாவது பாசம் மாட்டும், தன்னுடைய அழகாலே நமக்கெல்லாம் சுவாமியாக இருக்கக்கூடியவன், நாம் அவன் காலிலே விழப்பண்ணக்கூடிய சௌந்தரியத்தை உடையவன் அவனது அழகனூர் அரங்கமன்றே அப்படின்னு சொல்றாரு இல்லையா. நான் எங்கெங்கயோ ஈடுபட்டு இருந்தேன், சூதாய் கல்வனாகி தூர்த்தரோடு இந்த காலம் மாதலார் கயற்கரனும் வளையில் பட்டு அழுந்துவேனை போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகன் அப்படின்னு ஸ்ரீ ரங்கநாதன் தன்னுடைய திருவழகையே காண்பிச்சு ஆதனம் பெருக வைத்த அழகன் ஊர் அரங்கம் அன்றே என்று சாதிக்கிற மாதிரியாக
இங்கே நமக்கெல்லாம் சுவாமியாக இருக்கக்கூடியவன் அவன் ஜீவாபேக்ஷா பிரதீட்சாக இருக்கிறான் ரட்சிக்கும் போது என்கிற விதத்தை ஆழ்வார் இங்கே அபானி ஆழ்வாரால் இந்த விதம் சொல்லப்பட்டது என்பதாக இங்கே அர்த்தம். அடுத்த பாசத்திலே நாம் அப்புறம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.